இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினை மாவு பணியாரம் பார்க்க போகிறோம். தினை மாவில் புளி பணியாரம், அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு தினை வந்து நல்லா சுத்தமான தினையாக வாங்கிட்டு வந்து இதை கழுவிட்டு காய வச்சு இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு கப்பு எடுத்துருக்கேன். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு ரெண்டு வாழைப்பழம் ரஸ்தாலி பழம் எடுத்துருக்கிறேன். சும்மா சேஞ்சுக்கு டூட்டி ஃப்ரூட்டி போடலான்னு, எப்போவும் முந்திரியே போடாமல் டூட்டி ஃப்ரூட்டி போடலான்னு இதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்கு உப்பு, ஏலக்காய் தூள், வெல்லம் வந்து ஒரு 150 கிராம் வெல்லம் சீவி வச்சுருக்கேன். நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே சேர்த்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கலக்கிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் இப்போ நான் வந்து கோதுமை மாவு சேர்க்குறேன். இப்போ வந்து நான் வந்து தினையை சேர்க்குறேன். எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ தினை, அதே கப்பிலே கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னாக்கா அரிசி மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த மாவு இருந்தாலும், ரவை இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஏலக்காய் பவுட்ரு, நம்ம விருப்பம்தான், ஃப்ளேவருக்காக அது போட்டுக்கலாம். இப்போ வந்து வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துட்டேன். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வாழைப்பழத்தை சேர்த்து இதிலையே பிசைஞ்சிக்கலாம். நம்ம தண்ணியே வேண்டியதில்லை. இப்போ இதுலேயே நம்ம பிசைஞ்சிட்டு சும்மா அலங்காரத்துக்காக, டேஸ்ட்டுக்காக டூட்டி ஃப்ரூட்டி போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ இதை பிசைஞ்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நான் 1 ஸ்பூனு நெய் ஊற்றுறேன். இதை நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் தெளிச்சிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம திக்காக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைச்சிக்கலாம். இது வந்து வெல்லம், நல்லா சுத்தமான வெல்லம் இது, அதனால் நான் இதை அப்படியே போட்டேன். நீங்கள் வாங்குகிற வெல்லம் கொஞ்சம் தூசி மண் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாகு காய்ச்சி ஊற்றிக்கலாம். பாகுன்னா ரொம்ப பாகுலாம் பார்க்க வேண்டியதில்லை, கொஞ்சம் வெள்ளம் கரைஞ்சா போதும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அளவு ஊற்றுறேன். இப்போ இதை நான் நல்லா கையால் வாழைப்பழமும் இதுவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன். எள் குணம் போடலாம், எள் வறுத்து போடலாம். நம்ம தேங்காய் பல்லு பல்லாக கீனி போட்டு நெய்யில் வறுத்து போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்படியே ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். நம்ம தினை மாவு சாஃப்டாக நல்லாயிருக்கும். கோதுமை மாவு இது ரெண்டும் காம்பினேஷன் செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதைமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதத்துக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம வெல்லம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நீத்துடும். அதனால் இது ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். ஓரமெல்லாம் இந்த மாதிரி வழித்து விட்டு 2 நிமிஷம் ஊற விடலாம். இப்போ இந்த மாவு கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு, ஒரு 2 நிமிஷம். இப்போ நான் இதில் இந்த டூட்டி ஃப்ரூட்டியை கொஞ்சம் போடுறேன். நீங்கள் முந்திரி பருப்பு கூட போட்டுக்கோங்க, தேங்காய் பல்லு பல்லாக கீனி போட்டுக்கோங்க. நான் சும்மா ஒரு சேஞ்சுக்காக டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். இதை போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அங்கங்கே தேங்காய் மாதிரி நல்லா கடிபடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இதை நான் போடுறேன். நீங்கள் இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி மட்டும் போட்டு செய்யலாம். இப்போ இதை இப்படியே இருக்கட்டும். நம்ம அடுப்பில் குழி பணியார சட்டியை வைக்கலாம். இப்போ இந்த அடுப்பில் நான் இந்த குழி பணியார சட்டி போட்டிருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இதில் 1 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். நெய் காயட்டும். கல் சூடேறி நெய் காஞ்சிடுச்சு. நெய் காஞ்ச பிறகு
நம்ம இந்த கரச்சி வெச்ச இந்த மாவு வந்து இதல ஒரு ஒரு குழியிலயோ சின்ன சின்னதா ஒரு டீஸ்பூன் அளையோ எப்படி அதாவது சின்ன குழி கரண்டி இருந்தா குழி கரண்டி அளையோ இங்க ஒரு ஒரு குழியிலயோ இத ஊத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா குழியிலயோ முக்கா முக்காவா ஊத்தலாம் சூப்பரா இருக்கும் இந்த தேனை குழி பணியாரம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க வாழைப்பழம் ஏலக்காய் வாசனை இந்த டூட்டி ஃப்ரூட்டி வாசனை இதெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த பதிவு நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செய்து பார்க்கணும் இது நல்லா இருக்குது நல்லால பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இது இப்போ ஒரு நிமிஷம் வேகட்டும் இப்போ இது லேட்டாக நம்ம திருப்பி பார்க்கலாம் அழகாக திரும்பிடுச்சு அதேமாரி எல்லாமே நம்ம திருப்பி விடலாம் சூப்பராக நம்ம தேனை குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு அதேமாரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் சூப்பராக தென குழி பணியாரம் ரெடி ஆகிடுது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் சூடாக சாப்பிடும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது டூட்டி ஃப்ரூட்டி இருக்கிறதுனால நடுவில் நம்ம கடித்து மென்று சாப்பிடும்போது டூட்டி ஃப்ரூட்டியோட ஃப்ளேவரும் இந்த ஏலக்காய் பொடி வாழைப்பழம் இதோடய ஃப்ளேவரு தேனையோட ஃப்ளேவரு இதெல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் செய்து பார்த்து கமெண்டில் சொல்லணும் சிம்மிலே வச்சு வேக வச்சாதான் உள்ளே வந்து மாவு வந்து இருக்கும் அதனால் நான் சிம்மிலே வச்சு வேக வைக்கிறேன் நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சு இந்தமாரி சிறுதானியத்தில் நம்ம செய்து கொடுக்கும்போது குழந்தைங்களை சிறுதானியம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஹெல்த்தியாக ஏதாவது செய்து கொடுத்தோன்ற அந்த திருப்தியோடு இருக்கும் பாருங்கள் நம்மளுடைய தேனை குழி பணியாரம் தயாராகிடுச்சு இப்போ இதை நம்ம திருப்பி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு என்கிட்ட இருக்கிற பணியார சட்டி இது சின்னதான அளவு தான் இது இதில் ஒரு 7 பணியார அளவுக்கு தான் வரும் இப்போ இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் செம்ம வாசனை நல்ல டேஸ்ட்டு நல்ல வாசனை கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி பண்ணுங்க இப்போ அதே நெய்யிலே கொஞ்சம் மறுபடியும் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் நெய் நம்ம மேலே ஊற்றிக்கலாம் இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் திருப்பி போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ இந்த குழி பணியாரத்தை இப்போ நான் கொஞ்சம் திருப்பி விட்டுருக்குறேன் இது கொஞ்சம் 2 நிமிஷம் வேகட்டும் இதுக்கு கொஞ்சம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றிக்கிறேன் நீங்கள் நெய்யிலே பொரிச்சாலும் பொரிங்க நான் நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கலக்கிறேன் இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் இதை எடுத்துக்கலாம் இப்போ இது
ரெண்டு சைடு திருப்பி விட்டுட்டேன் வெந்திருச்சு இப்போ எடுத்துக்கலாம் நம்ம நம்ம தேனை குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் தேனை டூட்டி புரூட்டி போட்டு குழி பணியாரம் தயாராகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த எல்லாமே இதே மாதிரி எல்லா மாவையுமே நான் இப்படி குழி பணியாரம் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் சூப்பராக நம்ம தென மாவு குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்